என் பேர் கணேஷ்குமார். இந்த ப்ராஜெக்ட் கேமராமேன். இது ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ப்ராஜெக்ட். இதெல்லாமே பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கு. நான் வந்து எங்கள் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கும், எங்கள் ப்ரொடியூசர் சினி விஸ்டா கம்பெனி சுனில் மேத்தா சாருக்கும் எப்பவுமே தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இல்லை, இப்போ நாங்கள் ஆஸ் இட் இஸ் இப்போ இருக்கிறதுல வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி தான் பண்ணிட்டுருக்கோம். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இதுக்கு முன்னாடி வந்த ப்ராஜெக்ட்டுக்கும் இது முன்னாடி வந்த ஏற்கனவே வந்த ஒரு மகாபாரதம் ஹிந்தியில் வந்ததும் இது தமிழில் ஃபஸ்ட் டைம் வர்றதுனால ரொம்ப நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்கும். பார்த்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு, ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். அது ரெண்டுமே இருக்குங்க, அவுட்டோர் இன்டோரில் எல்லாமே அங்கே பெங்களூரில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அவுட்டோரில் பெங்களூர் தான் செட்டு, எங்களுக்கெல்லாம் பெங்களூரில் தான் இருக்குது லொக்கேஷன். அந்த தர்பார் செட்டுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா தான் தெரியும். அதோட வணக்கம். என் பேர் அமித் பார்கவ். நான் கிருஷ்ணா நடிக்க போறேன். அண்ட் இது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு. And I'm very happy to be doing this. இவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், சிவாஜி கணேசனோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கேன், NTRோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கேன். அவரோட பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப நான் கற்றுக்க வேண்டியிருக்கு. அவரோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து கர்ணனோட அந்த படம் பார்த்தாலே ஒரு அந்த NTRோட பர்ஃபார்மன்ஸ், கிருஷ்ணனா நடித்த ஒரு அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கற்றுக்க வேண்டியிருக்கு அவர்லேருந்து. அது நான் ஆக்சுவலி நிறைய படம் பார்த்துட்ருக்கேன் இப்போது, அந்த கேரக்டர் உள்ளே வர்றதுக்காக. ஆமாம், சீரியல் எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் நான் ஆக்சுவலி ஜாஸ்தி நிறைய புக்ஸ் படிக்கிறேன். அந்த கிருஷ்ணரோட கேரக்டர் வர்றதுக்காக நிறைய புக்ஸ் படிக்கிறேன். இங்கிலீஷ் புக்ஸ் படிக்கிறேன், தமிழ், கன்னடா. ஆக்சுவலி பேசிக்காக பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். ஸோ அந்த கேரக்டர் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் ராமராம் நடிச்சிருக்கேன் கன்னடத்தில். இப்போது கிருஷ்ணனா ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. சார் தான் கன்னடத்தில் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. இப்போது என் தமிழ்லேயோ வாய்ப்பு கொடுக்குறாரு. இந்த மகாபாரதம் தொடரில் கதை அமைப்பு, வசனம் போன்ற பல்வேறு வகைகளில் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதாவது நான் அடிப்படையில் நான் ஒரு எழுத்தாளன். என்னுடைய பெயர் வந்து பிரபஞ்சன். என்னுடைய பொறுப்பு மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை தொகுத்து அதை கதை வடிவில், ஏற்கனவே கதை வடிவில் சொல்லப்பட்டிருக்கு, அதை நாடக வடிவில் அல்லது அந்த தொடர் வடிவில் மாற்றுவதும் வசனம் எழுதுவதும் தான் என்னுடைய பணி. அது நல்லாவே இருக்கு. அதாவது நிகழ்க புராண கதை என்றாலும் கூட நிகழ்ச்சி தானே, ஒரு காலத்தில் நடந்த நிகழ்ச்சி தான். நீங்க அண்மையில் புதுசாக எழுதப்பட்ட கதைகள் கூட நீங்க இறந்த காலத்துலாம் சொல்றோம், அவன் போய் கொண்டிருந்தான் நேற்று தான் சொல்றோம், போன ஆண்டு சொல்றதுனால சொல்றோம். ஆக எல்லாமே இறந்த காலம், போன காலம் தான், போன காலத்தை தான் எழுதிட்டு இருக்கோம். மகாபாரதம் அது ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த கதையாக இருந்தாலும் கூட இன்றைய மனிதனுக்கு அது சொல்வதற்கு நிறைய வச்சிருக்கு. அறம் எது, தர்மம் எது, தர்மம் அல்லாதது எது, மனிதனுடைய சுதர்மம் எது, மனித தர்மம் எது, இது போன்ற பல்வேறு விஷயங்களை டீல் பண்ணக்கூடிய முக்கியமான காப்பியம் தான் மகாபாரதம். அது இன்றைய மனித வாழ்க்கைக்கும் பொருந்தது. அதனால தான் அதை நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். அது ரொம்ப கதை வடிவில் எழுதும் பொழுதும் அதை காட்சி வடிவில் அமைக்கும் பொழுதும் படித்ததை காட்டிலும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கு, மகிழ்ச்சி அதிகமாக இருக்கு. அதை கண் முன்னால ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதைய நாங்கள் பார்க்குறோம். மகாபாரதத்தை திரும்ப நடக்க வைக்கிறோம், நடந்த கதையை மீண்டும் நடக்க வைக்கிறோம் இதன் மூலமாக. அந்த வகையில் வந்து ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சியான பங்காக தான் இருக்கு. எழுத்தாளர் வந்து ஒவ்வொரு கதையும் எழுதும்போது அவர் வந்து
அவர் எதிர்பார்க்கறதுனால அவரை தேடி ஒரு விருது வந்து ஆமா ஏன்னா அவர் வந்து எப்பவுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எப்பொறுமையா செய்யணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்த கற்பனை இருக்கும்போது நீங்க எப்படி இதை வந்து நீங்க டைவர்ட் பண்ண முடிஞ்சது இல்ல டைவர்ட்டே கிடையாது ஒரு எழுத்தாளன் வந்து எல்லா ஃபீல்ட்லயும் எழுதலாம் நான் நாடகம் எழுதியிருக்கேன் தொடருக்கு எழுதியிருக்கேன் டிவி எழுதியிருக்கேன் நாவல் எழுதியிருக்கேன் சிறுகதை எழுதியிருக்கேன் எல்லாமே நான் எழுதியிருக்கேன் அதுல ஒன்று தான் இது இந்த திரைக்கதை வடிவம் என்பது அதுல ஒன்று தான் எனக்கு அது வந்து ஒரு மாறுதலான இடம் இல்லை நான் வந்து இப்போ கிருஷ்ணசாமி சொன்னான் அப்படின்னு சொன்ன கதை எழுதுறேன் இப்போ கிருஷ்ண சொன்னார்னு கதை எழுதுறேன் ரெண்டும் ஒன்று தான் அது வாழ்க்கைக்கான விஷயம் தான் அது வாழ்க்கைக்கான விஷயம் அதாவது முழுமையா இருக்கும் அடிப்படையில் நான் ஒரு படைப்பாளன் தான் இதே தான் அதையும் பண்ண போறாங்க பண்ண போறேன் பகல்ல இதை பண்ணா இரவுல அதை பண்ணுவேன் இரவுல இவங்க பண்ணனாக்க பகல்ல அதை பண்ணுவேன் எனக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை அடுத்த படைப்பு வரும்போது என்ன தலைப்பு எதுக்கு என்னுடையதா நான் இன்னும் வைக்கல ஆனா ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன் அனேமா வந்து இன்னொரு ஜூன் ஜூலையில் வந்துடும்.